மின்சார கட்டண உயர்வை அடுத்து சில உணவுப் பொருட்களின் விலைகள் 10% அதிகரிக்கப்படுவதாக இலங்கை சிற்றுண்டி சாலையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. உணவுப் பொதி, கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகளே அதிகரிக்கப்படுவதாக சங்கத்தின் அமைப்பாளர் அசேல சம்பத் தெரிவித்திருக்கிறார். கடந்த முறை மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்ட போது சிற்றுண்டி சாலையாளர்கள் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்கவில்லை. அதனால் இப்போது விலைகளை அதிகரிப்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. தற்போதைய சூழலில் பழைய விலைக்கே உணவுகளை கொடுப்பது சாத்தியமற்றது என்பதால் விலைகளை அதிகரிக்க வேண்டியுள்ளதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடிப்படை அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக மாறியிருக்கின்ற மின்சாரத்துக்கான கட்டண அதிகரிப்பு பல்வேறு வழிகளிலும் நேரடியான தாக்கத்தை மக்களுக்கு வழங்கும் அதேவேளை மறைமுகமாக பல்வேறு துறைகளிலும் தாக்கம் செலுத்தி அந்த சுமையும் மக்கள் தலையிலேயே சுமத்தப்படவிருப்பது தாங்க முடியாத அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.